ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நடைபயணம் அரசியல் ரீதியாக என்ன விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது என்ற கேள்வி நாடு முழுவதும் எழுந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியை வீழ்ச்சியிலிருந்து மீட்பதற்கு இந்த வியூகம் போதுமா? பின்னணி தகவல்கள் என்ன? கோணம் ஒன்று. குஜராத்திலும் இமாச்சல பிரதேசத்திலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரத்திற்கு கூட செல்லாமல் நடைபயணம் சென்று கொண்டிருக்கிறார். இத்தனைக்கும் இந்த இரண்டு மாநிலங்களிலும் நடைபெற்ற கடந்த சட்டமன்ற தேர்தலில் கணிசமான வெற்றியை காங்கிரஸ் ஈட்டியிருக்கிறது. குஜராத்தில் 77 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றனர். 68 தொகுதிகளை கொண்ட இமாச்சல பிரதேசத்திலும் 21 தொகுதிகளில் கடந்த தேர்தலில் வெற்றி வாகை சூடி எதிர்க்கட்சி வரிசையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றுள்ளது. 20 தொகுதிகளில் சில 1000 வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை இழந்து ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்தது காங்கிரஸ். ஆட்சியை கைப்பற்றும் வாய்ப்பு கை கெட்டும் தூரத்திலிருந்தும் இமாச்சல பிரதேசத்தில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையில் காங்கிரஸ் கட்சி ஈடுபடவே இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வியூகம் என்ன என்பது அந்த கட்சி தலைவர்களுக்கே வெளிச்சம். கோணம் இரண்டு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் வியூகம் யாரும் எதிர்பாராத வகையில் இருக்கிறது. மல்லிகார்ஜுன கார்கேயை தலைவர் பதவியில் அமர வைத்தது, ராகுல் காந்தியின் தேசிய ஒற்றுமை நடைபயணம், இந்த இரண்டு வியூகங்களும் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றியை ஈட்டுமா என்பதற்கு மக்கள்தான் வாக்குகள் மூலம் பதில் சொல்வார்கள். அதுவரை நடைபெறும் சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் எந்த அதிரடியும் காட்டாமல் அடக்கி வாசிப்பது தொண்டர்களிடம் உற்சாகத்தை இழக்கச் செய்துவிடும், தலைவர்களிடம் குழப்பத்தையும் ஏற்படுத்திவிடும். மிக மிக கூடுதல் தொலைநோக்கு பார்வையுடன் ராகுல் காந்தி செயல்படுகிறாரோ என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. குஜராத் மாநிலத்தை மாடலாக கொண்டே இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களிலும் பிரச்சார வியூகத்தை மத்தியில் ஆளும் பாஜக கட்டமைத்தது. இதற்கு எதிராக காங்கிரஸ் மாடலாக ஒரு முன்னுதாரணத்தை காங்கிரஸ் தலைமை ஏற்படுத்தியிருக்கிறார். பஞ்சாப் மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கும் நிலையில் இருந்த காங்கிரஸ் உட்கட்சி குழப்பத்தால் புதிய கட்சியான ஆம் ஆத்மியிடம் ஆட்சியை இழந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. குஜராத்தில் 77 இடங்களில் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் இப்போது ஆம் ஆத்மியுடன் பாதி இடங்களை இழக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. எப்போதுதான் காங்கிரஸ் திருந்தப் போகிறது என்ற கேள்வி நாடு முழுவதும் அந்த கட்சியின் தொண்டர்களிடம் மட்டுமல்ல அனைவரிடமும் எதிரொலித்திருக்கிறது. கோணம் நான்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பாஜகவால் விமர்சிக்க இயலாத நிலைக்கு அதன் வியூகம் மாறியிருக்கிறது. மல்லிகார்ஜுன கார்கேயை தலைவராக தேர்வு செய்ததன் மூலம் வாரிசு கட்சி என்ற விமர்சனம் அதன் முனை மழுங்கிவிட்டது. பாஜகவின் சமுதாய பொறியியல் அரசியலுக்கும் காங்கிரஸ் கட்சி பதிலளித்துவிட்டது. சாமானியரும் தலைவராக முடியும் என்று பாஜகவுக்கு அறிவித்திருக்கிறது. மல்லிகார்ஜுன கார்கே மூலம் ஒரே கல்லில் 2 மாங்காய்களை காங்கிரஸ் அடைத்திருக்கிறது. இப்போது காங்கிரஸ் மீது பாஜக வைக்கும் ஒரே விமர்சனம் ஊழலற்ற ஆட்சி என்பதுதான். தேர்தல் அரசியலில் மையமாக திகழும் அளவுக்கு வலிமையான குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் மீது 8 ஆண்டுகளாக எழுப்ப முடியவில்லை. இதனால் முதல் சுற்றில் காங்கிரஸை முன்னணிக்கு ராகுல் காந்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை மறுக்க முடியாது. கோணம் ஐந்து. வலிமையான ஆளும் கட்சிக்கு போட்டியை ஏற்படுத்தும் எதிர்கட்சியாக காங்கிரஸ் விஸ்வரூபம் எடுக்குமா, இனிமேல் எடுக்க இயலுமா என்ற கேள்வி நாட்டு மக்களிடம் முக்கிய விவாதப் பொருளாகி இருக்கிறது. ராகுல் காந்தியின் நடைபயணம் அந்த தோற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதை மறுக்க முடியாது. தொடர் தோல்விகளுக்கு மத்தியில் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை பயணம் அனைத்து மாநிலங்களிலும் தொண்டர்கள் நிர்வாகிகளிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. புதிய மாற்றத்தை ராகுல் காந்தியால் ஏற்படுத்த முடியுமா என்பதற்கு மக்கள் அளிக்கும் வாக்குகள்தான் விடையளிக்கப் போகிறது.